ஹலோ எவ்ரி ஒன். தொடர்ச்சியாக முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன நெல் ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த நெல் ரகங்கள் பற்றி இப்போ வந்து போட்டுற ஒரு சில நாட்கள் ஆச்சு. ஸோ ஒரு நெல் ரகம் வந்து கோஆர்ஹெச்1 அல்லது MGRH1 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல் ரகத்தை. இது வந்து வீரியம் மிகுந்த ஒரு ஒட்டு வகை நெல் ரகம். அதாவது IR 628-29A என்ற ஆண் மலட்டுத்தன்மை கொண்ட பெண் நெல் ரகத்தையும் IR 101-98-66-6 என்ற இந்த ஆண் மலட்டுத்தன்மை கொண்ட இந்த நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு அதாவது வீரியம் மிகுந்த ஒரு ஒட்டு நெல் ரகமாக முதல் சந்ததியாக உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் தான் இந்த கோஆர்ஹெச்1 என்ற நெல் ரகம். எந்த பல்கலைக்கழகம் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உள்ள யூனிவர்சிட்டி அக்ரி யூனிவர்சிட்டி வந்து வெளியிட்ட ஒரு சன்னரக நெல் ரகம். அதாவது சன்னரக அரிசி தான் வந்து இந்த கோஆர்ஹெச்1 என்ற வீரியம் மிகுந்த நெல் ரகம். இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா புகையான், இலை உரை அழுகல் நோய், இலை தத்துப்பூச்சி நோய், அது போல் துங்குரோ வைரஸ் இதுக்கெல்லாம் வந்து நல்ல எதிர்ப்பு திறன் கொண்டது. அதாவது ஒரு நெல்லை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாகவும் கருதப்படுது. ஸோ இந்த நெல் ரகத்தை வந்து எப்போ பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறுகிய கால நெல் ரகமாக கருதப்படுது. அது போல் பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த அறுவடை காலம் வந்து 114-115 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் கருதப்படுது. ஒரு ஹெக்டருக்கு, ஒரு ஏக்கருக்கு கிடையாது, ஒரு ஹெக்டருக்கு வந்து 6000 கிலோ மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரியம் மிகுந்த ஒரு ஒட்டு வகை நெல் ரகம் தான் இந்த கோஆர்ஹெச்1 என்ற நெல் ரகம் அல்லது MGRH1 என்ற நெல் ரகம்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு விவசாய இன்ஃபர்மேஷன் என்பா ஓகே அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.